ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் கொசு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்ப்ரே தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்ப்ரே எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். அந்த ஸ்டேஜில் நான் அதில் சேர்க்கறதுக்காக கொஞ்சம் புதினா இலை வச்சுருக்கேன். புதினா இலை ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா கொசுக்கு அறவே பிடிக்காது. அதனால் புதினா இலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புதினா இலையை நான் முழுசாக அப்படியே தான் சேர்க்குறேன். இன்னும் நம்ம நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தோன்னா புதினா இலையில் இருக்கிற சாறு நல்லா இறங்கும். அடுத்ததான் நான் பூண்டு தான் எடுத்திருக்கேன். பூண்டில் தோல் இருக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை நீங்கள் உரிச்சிட்டு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டை நம்ம முழுசாக போட்டோன்னா அதோடய சாறு இறங்காது. அதுக்காக இந்த மாதிரி தட்டுற கல் வச்சுட்டு நல்லா தட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பூண்டை நல்லா தட்டிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை கொதிச்சிட்ருக்க தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பூண்டோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா பூச்சி வகைகளுக்கு பிடிக்காது, முக்கியமாக கொசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த பூண்டு புதினா எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு அதில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணி நல்லா சூடாறி இருக்குது. இப்போ சூடாறி இருக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லாட்டி பழைய வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா பழைய வாட்டர் பாட்டிலில் இந்த தண்ணியை சேர்த்துட்டு வாட்டர் பாட்டிலோட மூடியில் ஒரு பெரிய ஹோல் போட்டுட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருக்கனாலும் நான் ஸ்ப்ரே பாட்டிலே சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்ப்ரேயை நமக்கு எங்கெங்கெல்லாம் கொசு வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிடுங்க. கொசு மட்டும் இல்லை, மற்ற பூச்சியாக இருந்தாலும் சரி, கரப்பாம்பூச்சியாக இருக்கட்டும், இந்த ஸ்ப்ரேயோட ஸ்மெல்லுக்கு வரவே வராது. முக்கியமாக இந்த ஸ்ப்ரேயை நம்ம எங்கே அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஜன்னலில் அடிச்சுக்கலாம். ஏன்னா ஜன்னல் வழியாக தான் நமக்கு கொசு வர ஆரம்பிக்கும். கொசு மட்டும் இல்லை, மற்ற எந்த பூச்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக பூச்சி, கொசு, கரப்பாம்பூச்சி எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்போல்லாம் உங்களுக்கு கொசு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமிங்கில் இந்த ஸ்ப்ரேயை அதிகமாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.